என்ன நடக்குது இங்கே? இங்கே என்ன நடக்குது? ஆடு நடக்குது, மாடு நடக்குது, நான் சொல்ல முடியும். சமையல் நடக்குது. இப்போ தான் வந்தேன் ஆஃபீஸ்லேருந்து. நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். சரவணா ஸ்டோர் போயிருந்தேன். அதனால லேட் ஆயிடுச்சு. வந்து அவசர அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். அப்படி அவசரமாக என்ன செஞ்சேன்? சிம்பிள் டிஷ் தான். 2 மணிக்கு தான் வந்தேனே கடையிலேருந்து. ஏன்னா அங்கே போனேன், அப்படியே கொஞ்சம் அப்படியே டைம் போயிடுச்சு. நான் போனதே 12:30. சரி, 1/2 hour வந்துடலாம் தான் போனேன். போனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து தக்காளி சோறு. தலை தலைன்னு தக்காளி சோறா? இது பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சோறு. அப்போ முட்டை சோறு அப்படி கூட சொல்லலாம். முட்டை பிரியாணி. நான் அதை முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டியா? நெய் மட்டை ஃபினிஷிங் டச் ஊற்றலை. கூட்டு என்ன செஞ்ச? யாரை கூட்டு செய்யணும்? தனுமாறுது. அவ்வளோதான். பயமாக இருக்கும். ரொம்ப பயமாக தான் இருக்கும். மாம்பழம் வெட்டணுமா இன்றைக்கி? ஆமாம், மாம்பழம் வெட்டணும் கண்டிப்பாக. என்னன்னா போய் சரவணா ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்க போனேன்னா, இது ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சப்ஸ்கிரைபர், அதனால் இப்போ இது ஒன்றுத்துக்காக போனேன். ஸ்பூனா அது? இல்லை, இது இந்த பீலர், இந்த தோல் உரிக்கிறது. தோல் உரிப்போம்ல அது. இது கேட்டாங்கன்னு இப்போ இதுக்காக போனேன். அதுக்கப்புறம் டீஸ் எனக்கு மார்க்கர் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஓவர்லாக் நூல் இல்லை, ஓவர்லாக் நூல் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு லேஸ், இந்த கலர் இருந்தால் கொஞ்சம் ப்ளூ கலர் இருந்தால் கொஞ்சம் ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு சுடிதார் சல்வாருக்கு வைக்கலான்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் மோட்டா ஊசி வாங்கினேன். மோட்டார் ஊசியா? மோட்டா ஊசி, பெரிய ஊசி. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் வாங்கினேன். இது கொஞ்சம் நல்லா இருந்தது, இது கொஞ்சம் பேட்ச் ஒர்க் வச்சு தைக்கலான்ட்டு. இது கொஞ்சம் காஸ்ட்லி. என்ன மெட்டீரியல் இது? இது வந்து அக்கோபான்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியல் அக்கோபா, இது ப்ளவுஸ்லாம் தைப்பாங்க. இது நம்ம இப்போ வந்து பேட்ச் ஒர்க்குக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து பாப்ளின்னு, இது வந்து இதில் பேட்ச் ஒர்க் வைக்க சூப்பராக இருக்கும். டாப்புக்கா? தைச்ச உடனே காட்டுறோம். இது டாப்பு? ஆமாம், டாப்பு. நேற்று தைச்ச டாப்பு, நீங்கள் பார்க்கவே இல்லை. இஞ்சி இருக்கு வேணுமா? நான் இஞ்சி கேட்குறேன், இஞ்சி டேப்பு தான் கேட்டேன். யாராவது கஷ்டம் இருந்தாங்கன்னா தூக்கி போட்டுற வேண்டியது. ஒரு டாக்டருக்கு எப்படி ஸ்டெதோஸ்கோப் முக்கியமோ அதே மாதிரி அது இன்ச்சு எவ்வளோ முக்கியம். ஒன்று, இங்கே தான் மாட்டி வைக்கிற. ஏதாவது குழந்தைங்க வந்ததுன்னா எங்கே தூக்கி போடுதுன்னு தெரியல. நம்ம வந்து டாப் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த டாப்பு எல்லாருக்கும் தைச்சு கொடுத்துருக்கோம், நம்ம தைக்க மாட்டோம். அதனால் இன்றைக்கி எனக்கு தைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ டைம் என்ன ஆகுது சொல்லுங்க? இன்ன வரைக்கும் நான் கடையில் இருக்கிறேன். 7:50, 8 ஆகுது. இன்னும் ஒரு 2 hours இருப்பேன். இன்னைக்கு என்னெல்லாம் தைச்சிருக்க? இன்னைக்கு தைச்சதெல்லாம் கொடுத்தாச்சு. ஓ, வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க? ஆமாம், 8 மணிக்குள்ளே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இது எனக்கு தைக்கிறது இல்லை. சாயந்தரம் போயிட்டு ஒரு ரவுண்டு வீட்டுக்கு போயிட்டு டீயை குடிச்சிட்டு தலையெல்லாம் சீவி பூவெல்லாம் வச்சுன்னு சாமிக்கு அவன் பூவெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. என்ன ஒன்றும் மத்தியானம் டைம் இப்போ இருக்க முடியல கடையில், பயங்கர வெயில் இருக்கிறதுனால வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். அதனால் ஒரு டைம் எவ்வளோ இருக்கும் இது கடை டைம் எப்படி? இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours கடையில் இருப்பாங்களா, அந்த 2 hours வீட்டுக்கு போகிறதுனால 2 hours எக்ஸ்ட்ரா இருப்பேன். நீங்க டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். தோசை மட்டும் ஊற்றணும், ஊற்றிக்கிறது தான் ஊற்றிக்கிறது. எல்லாம் சாப்பாடு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. மீன் குழம்பு வச்சது இருக்குது. ஓகேவா? பை. நேற்றுக்கு வந்து போய் எனக்கு இந்த துணி மெட்டீரியல் அங்கே எடுத்துமே நம்ம
அங்கே எடுத்த துணியில் நேற்று தான் தைச்சேன். இது ஃபஸ்ட்டு டாப்பு தைச்சிருக்கிறேன். எனக்கு இந்த மாடல் தான் தைச்சிருக்கிறேன். இது எப்படி சைடில் கட்டுவேன் நீ? இது சும்மா மாடலுக்கு தான் கட்டுறது கிடையாது, சும்மா இது அட்டாச் பண்ணுறது தான். இந்த பார்டர் எடுத்து இங்கே வச்சுட்டேன், கையில் வச்சுட்டேன், இந்த மாடலில் வச்சுட்டேன். இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மெட்டீரியல் எடுத்தது உங்களுக்கு வீடியோ வந்திருக்கும், ஏற்கனவே வந்திருக்கும் மெட்டீரியல் எடுக்கும்போது. செல்லினுக்கு அன்னைக்கு எக்ஸாம் போகும்போது ஒரு டாப் போட்டிருந்தா பிங்க் கலரில், அதே மாதிரி தைக்கலான் இருக்கேன். என்ன செல்லின்? ஆ, ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? தம்மு கொஞ்சம் போட வேணாமா? அப்புறம் பார்த்தா நல்லா இருக்கும். எது இதுக்கா? நல்லா இருக்காதா? இது பிரியாணி டேஸ்டில் வச்சுருக்கேன் நான். இன்னைக்கு என்னன்னா, நேத்திக்கு வந்து பயங்கரமாக சாப்பாடு செஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு சரவணா ஸ்டோர் போனதுனால வெளியே சாப்பிட மனசு வரல எனக்கு, ஹோட்டலில் சாப்பிட. அதனால தான் சரி வந்த உடனே டக்கு டக்குன்னு வச்சுட்டேன் தக்காளி சாதத்தை. சரி வீட்டில் சாப்பிட்டா ஒரு சாப்பாடு அது, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வெட்டிங் டேயில் வந்து வெளியே சாப்பிட்டு அது பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால தான் சரி ஒரே ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் வந்து சாப்பிட்லாம், நைட்டு ஏதாவது செய்யலாம். இல்லையே மீன் இருக்குதே, மீன் வறுத்தலாம். மீன் செல்லின் வந்து இதை மாம்பழத்தை விட்டு மீன் தான் பொறிக்கலாம்னு இருந்தேன். நீங்கள் வந்த உடனே என்னன்னு தெரியல, திடீர்னு மாம்பழம் வெட்டிட்டேன் நான். குழப்பி விட்டுட்டனோ ஒன்று, மசாலா தடவி வச்சுருக்குறேன். குழப்பி வர விடுவீங்க என்ன? கீழே ஏதோ பெருசாக ஒன்று இருக்கு. பெருசாவா? வெடிகுண்டு இருக்கும். இவ்வளோ பெரிய மீன் எப்படி கிடைச்சது உனக்கு? அது பீஸில் வாங்கினேன். முழுசாக கேட்டால் ஒரு மீன் வந்து 2.5 கிலோ இருந்தது, ஒரு கிலோ வந்து 1000 ரூபாவாம். அப்போ 2500 ஆயிடுதான், அது கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு பீஸில் வாங்கினேன். பீஸில் வந்து 1 கிலோ வந்து 9 பீஸ் நின்றுச்சு. இதே மாதிரி லாபம் தானே? பெருசாக இருக்கு. வஞ்சிரம் தானே? இவ்வளோ பெருசாக இருக்கு. ஹலோ, வஞ்சிரம் தான் உங்களுக்கு? அப்புறம் சால மீனை பொறிச்சு கொடுத்துருவேன் சந்தேகப்பட்டீங்கன்னா. சால மீன் நல்லா தான் இருக்கும். வேறு நல்லா தான் ஒரு இது, ஒரு இதில் தான் போட முடியும். ஆனால் இது பெரிய சைஸ் மீன் இல்லை. விமல் நல்லா அனலில் கிளம்பி போனோம், ஏற்கனவே இருமல் போல. அது பிரியாணி தான், எக் பிரியாணி. தக்காளி சாதம் பிரியாணி தான் அது. உள்ள பாரு. அப்படியே நீ ஏமாந்துருவ. ஒரு மீன் 4 பேர் உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிடலாமோ? ஆமாம் ஆமாவா? ஆ, பிளேட் எடு சாப்பிடலாம். சொல்லு. பிளேட்டு சாப்பிட போகிறீங்களா? உனக்கு வேண்டாமா சாப்பாடு? காலையில் என்ன சாப்பிட்ட? காலையில் தோசை நேற்று வச்சு மீன். எத்தனை மீன் பொறிக்க? எனக்கு அது ஒண்ணு. தக்காளி சாதம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, முட்டை இருக்கு, அதுக்கப்புறம் மீன் வறுவல் இருக்கு. தயிர் பச்சடி மட்டும் தான் வைக்கல. உனக்கு எத்தனை மீன் வேணும்? ஒரு மீன் போதுமா? இதுல இந்த மீன் ஒண்ணு போதுமா? வெயில் வெளியே போயிட்டு வந்தாலே பயங்கர மயக்கம் வந்துடுது. அது வந்து என்ன செய்யறதுனே தெரியல. ஆனால் சாப்பிடணும், பசிக்குது. அப்போ ஏதாவது செய்யணுமே செஞ்சிட்டேன் இவ்வளவும். உங்களுக்கு எத்தனை மீன்? இந்த மீனா வரிசை வை அடுக்கு அப்படியே. ஒரு தவறை எத்தனை பிடிக்குதோ அத்தனை மீன் போதும். நேற்று கீரை வாங்கி வைக்கலாம்னு நினச்சா மறந்து போயிட்டேன். மீன் நேற்று போய் சாலை மீன் வாங்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. மீன்பிடி தடை காலம் வேறு வந்துருச்சுல, அதனால் மீன் கம்மியாக தான் கிடைக்கும். எலெக்ஷன் நாளைக்கு வேறு, எலெக்ஷனு யார் யார் ஓட்டு போட போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓட்டு யார் யாருக்கு போடுறீங்கன்றது உங்களோட இஷ்டம். ஆஹா, அவங்கவுங்களோட இஷ்டம் அது, நான் கேட்கவே இல்லையா.
ஓகே சாப்பிடலாமா? ஆமாம். இது வந்து எனக்கு தான், உங்களுக்கு கிடையாது. ஏன் எங்களுக்கு கிடையாது? உங்களுக்குலாம் கோல்டு. இது வந்து ஷெல்லினோடது. செல்லின் கிட்ட வந்து சுட்டுட்டேன். அவ மீனை சுட்டுட்டீங்களோன்னு நினைச்சிட்டா. கொஞ்சம் கூலிங்காக வாட்டர் ஊற்றலான்னு. ஏதாவது ஒன்று ஆற்றணும். என்ன அது? காஃபி ஆற்றணும் இல்லைன்னா மோர் ஆற்றணும். உங்களுக்கு இல்லையேன்னு பொறாமையில பொங்குறீங்களோ. நான் டெய்லி மோர் குடிச்சிருவோம்ப்பா. இப்போ என்ன தைரியத்தில் நேற்று எனக்கு மோர் கொடுத்தேன்? நான் எங்கே கொடுத்தேன்? நீங்களாம் எடுத்துக்கணும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. மோர் கொடுத்து விட்டியா? மோர் கொடுத்து விட்டேன்னா ஆஃபீஸ்க்கு என்னென்னா, எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடும் போது யாராவது சாப்பிடுவாங்கன்னு கொடுத்து விட்டேன். உங்களுக்காக கொடுத்து விட்டேன் நான். முட்டை பிரியாணி அப்படின்னு சொல்லணும். முட்டை தக்காளி சாதம் நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன்? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? அவ்வளோதானா? அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றியா?